நண்பர்கள் அனைவருக்கும் மிஸ்ஸஸ் ஜிவி சேனலின் அன்பு வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஆடி பூரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி மாதம் பிறந்தாலே நமக்கு அந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா விசேஷ நாட்களாகவே நிறைய இருக்குது. அதாவது ஆடி ஒன்று, ஆடி செவ்வா, ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, ஆடி பூரம், ஆடி அமாவாசை, இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆடி பெருக்கு ரொம்ப முக்கியமாக அம்மனுக்கு மட்டும் உகந்த நாளாக சில பேர் சொல்கிறாங்க, ஆனால் ஆண்டாளுக்கும் உகந்த நாள் தான். இந்த ஆடி மாதம் வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் தான் ஆண்டாள் அவதரித்ததாக ஒரு வரலாறு இருக்குது. இந்த ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னே இதை வந்து கொண்டாடுவாங்க. ஆண்டாள் வந்து லக்ஷ்மி தேவியின் மறு உருவமாக பார்க்கப்படுறாங்க. அதனால் பெருமாள் கோவில்களில் இந்த ஆண்டாள் ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும். மேலும் இந்த ஆடி மாதம் ஏன் அம்மனுக்கு உகந்த மாதமாக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் தான் தேவியோட ஆற்றல் ரொம்ப வலிமையாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. பார்வதி தேவி இந்த புனித நாளில் தான் பக்தர்களுக்கு ஆசீர்வதிக்க பூமிக்கு வருவதாகவும் நம்பப்படுது. இந்த நாளில் தான் பார்வதி பெண்மை அடைந்தாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா அம்மன் கோவிலில் எல்லாமே சடங்குகள், சம்பிரதாயங்கள், நிறைய விசேஷங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். தமிழ் மாதமான ஒவ்வொரு மாதங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. இந்த ஆடி மாதத்துக்கு மேலும் என்ன தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் தான் புதுமண தம்பதியர்கள் தாலி பிரித்து கோக்கிற ஒரு நிகழ்ச்சியும் செய்வாங்க. பெண்களுக்கு உகந்த நாளான அதாவது ஆடி 18 ரொம்ப முக்கிய நாளாகவும் கடைப்பிடிச்சிட்டு வராங்க. இந்த ஆடி பூரம் 2023 என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி 6 நாளே வந்துடுது, ஜூலை 22 சனிக்கிழமை அன்னைக்கு. அன்னைக்கு காலையில் 11:30 மணிலேருந்தே நம்ம வழிபாட தொடங்கிடலாம். இப்போது ஆடி பூர நாளில் யாரெல்லாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற ஆணோ அல்லது பெண்ணோ இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளலாம். நல்ல கணவன் வேணும், நல்ல மனைவி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடை செய்யலாம். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல வரன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்க தம்பதிகளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆடி பூரம் உங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாகவே இருக்கும். மேலும் இந்த வழிபாடு செய்கிறதுனால தீய சக்திகள் நம்மளை நெருங்கவே நெருங்காது அப்படின்னு ஒரு ஐதீகமே இருக்குது. இப்போது இந்த ஆடி பூர நாளில் நம்ம வீட்டிலேயே எப்படி எளிமையாக வந்து நம்ம பூஜை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட அம்பாளுடைய படம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையே நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம். எங்கள் கிட்ட அம்பாள் படம் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கலசத்தை நிறுத்தி அதை அம்பாளாக நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அம்பாள் படமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம், சந்தனம், பூ இதெல்லாம் வச்சுட்டு ஒரு சிகப்பு துணியை விரித்து, ஒரு மனையை வச்சு அதுக்கு மேலே சிகப்பு துணியை விரித்து அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த படத்தை வச்சுக்கலாம். கலசம் நிறுத்துறதா இருந்தால் நீங்கள் மனையை வச்சு அதுக்கு மேலே பச்சரிசியை பரப்பி ஒரு செம்பு அல்லது பித்தளை பாத்திரத்தில் மஞ்சள் தண்ணீரை முக்கால்வாசி நிரப்பி வச்சு, இல்லை பாதி வச்சா கூட போதும், அந்த மாதிரி நிரப்பி வச்சுட்டு மா இலைகளை வந்து சுற்றி வச்சு அதுக்கு மேலே ஒரு மஞ்சள் தடவினை தேங்காய் வச்சு அதுக்கு வந்து பொட்டு பூ எல்லாமே நீங்கள் வச்சுடுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்க படமோ அல்லது கலசமோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வளையல் மாலை அணிவிக்கணும். உங்களுக்கு வளையல் மாலை வந்து செய்ய தெரியல, இப்போ நிறைய கடைகளில் இருக்குது, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த வளையல் கட்டோடு நீங்கள் வந்து பக்கத்துலேயே வச்சுடுங்க. வெத்தலை பாக்கு, பழம் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. முக்கியமாக நெய்வேத்தியத்துக்கு அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளம் கலந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்யணும். அதாவது பாசிப்பருப்பு, வெள்ளம் கலந்த பாயாசமோ இல்லை சக்கரை பொங்கலோ உங்களால் எது செய்ய முடியுமோ அதை நெய்வேத்தியத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம், ஸ்லோகம், பாடல் இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் பாடலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் போட்டு கேட்கவும் செய்யலாம். இப்போது நீங்கள் தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சிட்டு வழிபாடை நீங்கள் முடிச்சிடலாம். நெய்வேத்தியத்தை எல்லாருக்குமே நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த படமோ அல்லது கலசமோ வச்ச மனையை எடுத்து கிழக்கு நோக்கி பார்த்த மாதிரி வச்சுட்டு கல்யாணத்துக்காக காத்திருக்கிற ஆணோ அல்லது பெண்ணையும் நீங்கள் அதில் உட்கார வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கிறவங்களாம் இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த மனையில் உட்கார வச்சு அவங்களுக்கு சந்தனம், குங்குமம், பூவெல்லாம் போட்டுட்டு நீங்கள் அந்த வலையில் வந்து அவங்களுக்கு அணிவிக்கலாம். ஆண் பிள்ளையே வந்து நீங்கள் அந்த மனையில் உட்கார வைக்கும் பொழுது சந்தனம், குங்குமம் மட்டும் அவங்களுக்கே இட்டால் போதும். பெண் பிள்ளைகளுக்கு கூடவே என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, பழம், அப்புறம் தேங்காய், இதை வந்து அவங்க முந்தானையில் வாங்கிக்க சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும்.
இப்போது இதெல்லாம் வந்து யார் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் யார் மூத்த பெண்கள் யார் இருக்காங்களோ அவங்க தான் இதை வந்து செய்யணும். இப்போது அந்த மனையில் உட்காந்து எந்திரிச்சவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக சாமி படத்துக்கு முன்னாடி போய் தன்னுடைய வேண்டுதலை மனதார சாமி கிட்ட வைக்கணும். இந்த ஆடி பூர்ற நாளில் தான் அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி வந்து கோவில்களில் செய்வாங்க. வீட்டில் இந்த மாதிரி எளிமையாக பூஜை செய்ய முடியல அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வளையல் வாங்கி கொடுக்கலாம். அதை திருப்பி அவங்க பூஜை செஞ்சுட்டு தந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்கி நீங்கள் உங்கள் கையில் போட்டுக்கலாம். அப்படி கோவிலில் தரக்கூடிய வளையலில் நம்ம வேண்டுதல் வைக்கலைனாலும் அனைத்து பெண்களுமே அந்த வளையல நம்ம வாங்கி போட்டுக்கலாம். இந்த ஆடி பூரும் வழிபாடை நம்ம முறையாக மேற்கொள்வதால் பார்வதி தேவியின் அருளோடு சேர்த்து நமக்கு ஆண்டாளின் அருளும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். மேலும் இதே போல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.